தொகுதி பக்கம் யாரா ரெட்டி பார்த்து தொகுதி பக்கம் அன்பழகன் போனாரு செத்தாரு. இதாங்க இது வந்து தனித்திரு விழுத்திரு வீட்டில் இருன்றது தான் இந்த கொரோனா. இதில் போய் ஒன்றிணைவான்னு ஒன்றுனா போய் என்ன பண்ண சொல்கிறீங்க, என்ன பண்ண முடியும்? இது அரசாங்கம் தான் பார்த்தாகணும் இந்த விஷயத்தை. மக்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். கடந்த ஜனவரி மாதம் வரைக்கும் அந்த தொகுதியில் தண்ணி கொடுத்துருக்கோம், யாருமே தமிழ்நாட்டு சரித்திரத்தில் கொடுத்ததில்லை. நான் 5 மாதம் சந்து சந்தாக தண்ணி கொடுத்தோம், அதெல்லாம் எங்களால் முடியும். இது வந்து கொரோனா தொற்றுன்றது நம்மளால் போய் தடுத்து நிறுத்த முடியாது, நம்மளால் வந்து மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இவர் வந்து அங்கே கூட நாங்கள் 100 பேர் போகிறதுனால மக்கள் தான் பாதிக்கப்படுவோம், தொற்று தான் அதிகமாகும். காமன் சென்ஸோடு தான் வராத இருக்கும், வேறு எதுவும் இல்லை. இது காரணம் எதுமா, இந்த 3 நாள் இங்கே நடக்கிற கூத்துக்கு வரணுமா? என்ன பண்ண போகிறாங்க 3 நாள்? வர்றது வராது சட்டமன்ற உறுப்பினர்னுடைய விருப்பம். அது எல்லா விருப்பினரும் வந்துட்டாங்களா? 5 வருஷம் சட்ட அசம்பிளிக்கே வராது இந்த முன்னாள் முதலமைச்சர் கரெல்லாம் அதை கேட்டிங்களா? யாருனா பத்து கோடி அது ஆர்டிஐயில் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா ஜென்ரலாக இது போன்ற தகவல் தான் சொல்லுவாங்க. அவங்க கரெக்ட் ரிலீஸ் டேட் சட்டப்படி வருவாங்க, விரைவில் வருவாங்க. ஆர்டிஐயில் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவாங்க, அதுக்கு மேலே சொல்ல மாட்டாங்க. ரெமிஷனு இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆர்டிஐன்னா அப்படி தான் வரும் பதில், அது கரெக்டான பதில் இல்லை. ஆர்டிஐயில் ஜனவரி 27 மேலே 1 நாள் கூட வச்சுக்க முடியாதுன்றது தான் அதில் சொல்கிறது. ஆனால் அவங்களுக்கு ரெமிஷன்லாம் கழிச்சது போக சீக்கிரம் வருவாங்க. 10 கோடி எல்லாம் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது சார், அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. விரைவில் வெளியே வருவாங்க, நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதுதான் அவங்க வருகை. இப்போது அதிமுகவில் தொண்டர்கள் இயங்கிறது வந்து தலைமை இல்லாதனுடைய ஊர் பூரா தெரியும். இப்போ இருக்கிற எடப்பாடியோ பன்னீர்செல்வமோ போய் எந்த தொகுதியிலையும் போய் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு வேட்பாளரை அறிமுகப்படுத்தி ஓட்டு கேட்குற அளவில் அவங்க இல்லை, அவ்வளோ பெரிய தலைவர்களும் இல்லை. அதனால் தலைமைக்கு வெற்றிடம் இருக்குது. அது சின்னம்மாவும் எங்கள் டிடி விதிகாரனும் நிரப்புவாங்க அந்த வெற்றிடத்தை. பொறுங்க, நீங்கள் பொறுங்க, பொறுத்துன்னு தான் காலம் தான் பதில் சொல்லணும் எல்லாத்துக்குமே. அதிமுக தொண்டர்களுடைய இயக்கம் இது. நாங்கள் ரொம்ப நாளாக பண்ணிக்கிறோம், கூட்டணி பேசிக்கிறோம். இந்த கொரோனா நேரத்தில் கூட எல்லாமே நடந்து தான் இருக்குது. எல்லா வேலையும் சைமல்டேனியஸாக நேராக பார்த்துக்கிறது இல்லை, வெளியே தெரியுதில்ல. எந்த கூட்டணியும் இப்போ இருக்கிற கூட்டணி எல்லாமே கரெக்டான கூட்டணின்னு சொல்லாதீங்க. அதுதான் எலெக்ஷனை போட்டிட போகுதுன்னு நினைக்காதீங்க. எலெக்ஷன் நேரத்தில் எல்லாமே மாற்றத்துக்குரியது தான். தொகுதி பக்கம் யாரார் எட்டி பார்த்து தொகுதி பக்கம் அன்பழகன் போனார் செத்தார். இதாங்க இது வந்து தனித்திரு விழுத்திரு வீட்டில் இருன்றது தான் இந்த கொரோனா. இதில் போய் ஒன்றிணைவான்னு ஒன்றுனா போய் என்ன பண்ண சொல்கிறீங்க, என்ன பண்ண முடியும்? இது அரசாங்கம் தான் பார்த்தாகணும் இந்த விஷயத்தை. மக்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். கடந்த ஜனவரி மாதம் வரைக்கும் அந்த தொகுதியில் தண்ணி கொடுத்துருக்கோம், யாருமே தமிழ்நாட்டு சரித்திரத்தில் கொடுத்ததில்லை. நான் 5 மாதம் சந்து சந்தாக தண்ணி கொடுத்தோம், அதெல்லாம் எங்களால் முடியும். இது வந்து கொரோனா தொற்றுன்றது நம்மளால் போய் தடுத்து நிறுத்த முடியாது, நம்மளால் வந்து மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இவர் வந்து அங்கே கூட நாங்கள் 100 பேர் போகிறதுனால மக்கள் தான் பாதிக்கப்படுவோம், தொற்று தான் அதிகமாகும். காமன் சென்ஸோடு தான் வராத இருக்கும், வேறு எதுவும் இல்லை. இது காரணம் எதுமா, இந்த 3 நாள் இங்கே நடக்கிற கூத்துக்கு வரணுமா? என்ன பண்ண போகிறாங்க 3 நாள்? வர்றது வராது தான் சட்டமன்ற உறுப்பினர்னுடைய விருப்பம். அது எல்லா விருப்பினரும் வந்துட்டாங்களா? 5 வருஷம் சட்ட அசம்பிளிக்கே வராது இந்த முன்னாள் முதலமைச்சர் கரெல்லாம் அதை கேட்டிங்களா? யாருன்னா எல்லாத்துக்கும் கேள்விக்கு இன்னொரு கேள்வி இருக்குது தம்பி. அது அவங்க தான் முடிவு பண்ணோம், ஈடுபடுவாங்க.